வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, நாம் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு அப்ளிகேஷனோட தான் வந்திருக்கோம். அந்த ரெண்டு அப்ளிகேஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது இல்லாமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல்லில் வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து வால்பேப்பர் பண்ணல, அந்த வால்பேப்பர் வந்து 4D இருந்தால் எப்படி இருக்கும், அது 4D இருக்கிறது இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், அது உங்களுக்கு லைவாக ஒன்று பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது பிக்சல் 4D சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன், அந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே வந்துட்டு 4D அனிமேஷன் தான். ஒவ்வொன்று அமௌண்ட் பே பண்ண சொல்ல, ஒவ்வொன்று ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து நல்லாயிருக்கோ அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் போடுவோமா, இல்லை நல்ல ஒரு நல்லா இருக்கிறத ஒன்று போடுவோம். எல்லாமே நல்லா இருக்கே அப்படிங்கும் போது நம்ம எது செலக்ட் பண்ணுறதுனே தெரில, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவ்வளோ இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரொம்ப 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 அழகாக இருக்குது. இப்போ ஸ்பைடர்மேனு இருக்குது, அதுக்கு வந்துட்டு நம்ம செட் வால்பேப்பர் ஓகே கொடுக்குறோம். ஜென்ரேட் ஆகுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா, நான் செல் இப்படி இப்படி இருந்தாண்டே இருந்தாண்டே ஆட்டுறேன். ஆட்டும் போது பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது. கெட் இட் வாட்ச் ஆடு, இது வந்து உங்களுக்கு வேணும்னா ஆடு வாட்ச் பண்ண சொல்லுது, அது கொடுத்தீங்களா தான் உங்கள் செல்லில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆடு வாட்ச் பண்ணுறதுனால இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஆடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டு காட்டுறேன். ஆடு வந்துட்டுருக்கு, நான் இந்த ஆடை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்பைடர்மேன் வந்து இருக்குது, கீழே அப்ளைன்னு சொல்லி கேட்டிருக்குங்களா, அப்ளை கொடுங்க. அது ஹோம் லாக் ஸ்க்ரீன் ரெண்டு வேணும்னா ஹோம் லாக் ஸ்க்ரீன் ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்றுக்கு தான் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற கொடுத்துருக்கு. நம்ம வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் தான் வர மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நல்லா 4D நல்லா அழகாக இருக்குது. இதேமாதிரி எவ்வளோ இமேஜஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சில வந்து குரூப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனு, இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து லைவ் 4D லைவ் VFX எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் கொடுத்துடலாம். இப்போ வந்து லைவ் 4D சொல்லி கொடுத்துருக்காங்க, மை வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மை லைவ் 4D இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு சம ஆடு வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ், அதில் என்ன இருக்குமோ அதே தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ரெண்டும் சேம் கேட்டகரி தான் இருந்தாலும் இதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதில் இல்லாத இமேஜஸ் வந்து ஜாஸ்தியாக இந்த 4D இதில் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க. இப்போ வந்து தவளையை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ராக் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இது லைவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ப்ளே பட்டன் பட்டன் அழுத்ததுனால அது வந்து லைவ் பட்டன் காட்டிடும். டவுன்லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோம். இப்போ வந்து செட்டிங் கேட்கும், நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கெடிட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம கெடிட் கொடுத்துருவோம், ஆட் வரும். நீங்கள் ஆடை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் செட் வால்பேப்பர்னு கேட்குது, ஓகே கொடுத்துரு. டர்ன் ஆன் மோட் கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கேட்குது. ஓகேங்களா, இப்படி தவளை ஆடுதுங்களா. நான் இப்போ செல்ஃபோன் ஆடிட்டுருக்கேன், அதனால தவளை ஆடுது பாருங்கள். இப்போது நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணோடனே ஏதாவது ஒரு தீம் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி சொல்லுது, டிஸ்பிளேக்கு மட்டும் வரும். நல்லா இருக்குங்களா.